வணக்கம். வணக்கம் வணக்கம் சார். சௌக்கியமா சார்? நல்லா இருக்கேன். இது அனுபவ ஜோதிடம் யூடியூப் சேனல் அன்பர்களுக்கு. இவர் வந்து நம்ம நண்பர் கிருஷ்ணசிங் பேரு, லோக்கல் ஜெர்னலிஸ்ட், பால்ய சிநேகிதர். சும்மா வந்து இந்த கிரகணத்தை பத்தி ஏதோ தெரிஞ்சுக்கணும்னு வந்திருக்காரு. அவருக்கு வந்து தெரிஞ்சது எல்லாம் மறந்து போற மாதிரி பண்ணிடுவோம். ஓகேங்களா? கேளுங்க சார். வணக்கம் சார். சௌக்கியங்களா? சௌக்கியங்களா சார். வருகின்ற 21ஆம் தேதி கிரகணம் ஓட்டு சார். சரி, அதை பத்தி ஒரு 4 வார்த்தை நேயர்களுக்கு சொல்லணும். அதாவது சார், ஓஷோ வந்து ரொம்ப அழகா சொல்லுவார், பூமி வந்து சூரியனோட குழந்தை. சூரியன் இல்லைன்னா பூமியில வந்து ஒண்ணுமே கிடையாது. புரியுதுங்களா? இந்த கிரகணம் வரும்போது என்னடா நடக்குதுன்னா, இப்ப வந்து பெண்கள் இருப்பாங்க, பெண்களுக்கு வந்து இந்த மாதவிலக்கு நாட்கள்ல அவங்களுடைய ரத்தம் வந்து மாறும். அதாவது வந்து அதனுடைய டென்சிட்டி குறையும். கிரகண காலத்துல ஆண்களுடைய பாடியில் இருக்கக்கூடிய ரத்தம் பெண்களுடைய ரத்தம் எப்படி இருக்கோ அந்த மாதிரி மாறிடும். ரத்தமே மாறிடும். ஆமா, ரத்தமே மாறிடும். ஒண்ணு அடுத்தது, இப்போ உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, வந்து சோலார் பவர் இருக்கு. இப்போ நம்ம கிட்ட பேட்டரி பேக்கப் இல்லை, சோலார்ல இருந்து டைரக்டா எல்லாம் வேலை செய்துட்டு இருக்குன்னு வைங்க. இப்போ வந்து மேகம் மூடிக்குச்சு, சோலார் பவர் வரல, என்ன ஆகும்? வீட்டில் இருக்கிறதெல்லாம் எக்யூப்மெண்ட் எல்லாம் என்ன ஆகும்? கெட்டு போயிடும். அந்த மாதிரி ஒண்ணு. இப்போ நீங்க பிராக்டிக்கலா கூட எடுத்துக்கோங்க. இப்போ வந்து சூரியன்ல வந்து விட்டமின் இ கிடைக்குது, விட்டமின் டி கிடைக்குது அப்படின்றோம். இப்போ அதே போல இப்ப வந்து இந்த குளிர்காலம் வரும். குளிர்காலம் வரும்போது எவ்வளவு சுறுசுறுப்பானோ கூட, இப்போ NTR மாதிரி தேவ புருஷர்கள் கதை வேற, மாமூல் சாதாரண மனிதர்கள், பாமரர்கள் ஒரு அரை மணி நேரம் லேட்டா எழுந்துவோம். குளிர்காலம் வந்துட்டா, பனிக்காலம் வந்துட்டா ஒரு அரை மணி நேரம் லேட்டா எழுந்துவோம், மழை காலம் வந்துட்டா ஒரு அரை மணி நேரம் லேட்டா எழுந்துவோம். இந்த சூரியன் என்றவர் வந்து என்னன்னா, உங்களை வந்து எழுப்புறாரு. இப்போ நீங்க வந்து இதே கேள்விய சூரியன் மறைஞ்ச பிறகு கேட்டிருந்தீங்கன்னா என்னுடைய டாக்கிங் ஸ்டைல் வேறையா இருக்கும். அச்சா, புரியுதுங்களா? இப்போ ஒரு பஞ்சாயத்துன்னு வைங்க, ஒரு பஞ்சாயத்தை வந்து உச்சி வெயில்ல வெட்ட வெளியில நின்று பண்றீங்கன்னு வைங்க, நிச்சயமா வெட்டு குத்து நடக்கும். ஏன்னா ஆஸ் பர் அஸ்ட்ராலஜி வந்து சூரியன்னா வந்து செல்ஃப் இகோ. இப்போ வந்து நீங்க ஒரு பஞ்சாயத்துன்னு வந்துட்டீங்கன்னு வைங்க, அங்க வந்து செல்ஃப் இகோ சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இதெல்லாம் வச்சுக்கிறீங்கன்னா பஞ்சாயத்தே செட்டில் ஆகாது, யாருக்குமே செட்டில் ஆகாது. இப்போ உதாரணத்துக்கு வந்து இப்போ இவங்க வந்து ராம் மந்திர், பாபரி மஸ்ஜித் வெட்டி மடிக்கிறானுங்க இல்லையா, அங்க ஆக்சுவலா கோர்ட்ல வந்து என்னடா நடக்கும்னா, பாயம் இந்த பக்கம் கேஸ் போட்ட இந்துவும் ரெண்டு பேரும் ஒன்னா கோர்ட்டுக்கு வந்து ஆஜராயிட்டு ஒன்னா போய் எதிர்க்கு போய் டீ கடையில டீ சாப்பிட்டுட்டு போவாங்க. வந்து வெளியாளுங்க அங்க போனதுனாலதான் அது வந்து இந்த அளவுக்கு பெருசாச்சு. ஆக்சுவலா வந்து அது வந்து ஒரு சிவில் டிஸ்பியூட், இந்த இடம் யாருக்கு சொல்லணும், அதுதான் வந்து சூரியனுடைய ஸ்பெஷாலிட்டி. சரி, இப்போ சூரிய கிரகணம்னா என்ன? சூரியனுடைய பவர் வந்து அந்த குறிப்பிட்ட டைம்ல வந்து இல்லாம போயிடுது. புரியுதுங்களா? இப்போ நான் என்ன சொன்னேன் ஆரம்பத்துல, ஒரு உதாரணம் சொல்லும் போது பேட்டரி பேக்கப் இல்லைன்னா என்ன ஆகும் அப்படின்னு சொன்னேன். ஆனா இயற்கை வந்து என்னன்னா நம்மளுக்கு வந்து பேக்கப் குடுத்து வச்சிருக்கு. புரியுதுங்களா? நம்மளுக்கே பேக்கப் பாடியில இருக்குது பேக்கப். இப்போ அந்த பேக்கப் வந்து எவ்வளவு நேரத்துக்கு வரும் அது தெரியாது யாருக்கும். புரியுதுங்களா? இப்போ ஒரு பக்கம் பேக்கப் வந்துகிட்டே இன்னொரு பக்கம் பேட்டரியிலும் பவர் இருக்கும்போது அதனுடைய ஃபங்க்ஷன் எப்படி இருக்கும்? புரியுதுங்களா? இப்போ அங்கிருந்து வரக்கூடிய பேக்கப் நின்று போய் பேட்டரியில வேலை செய்யும் போது எப்படி இருக்கும்? இப்போ நம்ம வீட்டில் வந்து இன்வெர்டர் இருக்குது, பவர் போச்சுன்னு குயின் ஒரு சவுண்ட் வரும், ஜோரா ஓடுங்கிற ஃபேன் ஸ்லோவாக ஓடும். நிச்சயமா டிஃபரன்ஸ். புரியுதுங்களா? அது ஒண்ணு. அடுத்தது வந்து என்னடா மெயினா, இப்ப நம்ம பேசுறது எல்லாமே வந்து நார்மல்ஸ் பத்தி பேசணும். இப்போ சில பேர் வந்து ஆங்காரத்திலேயே வாழ்ந்துட்டு இருக்கோம், இப்ப ஜெயலலிதா மாதிரி
உலகம் இது வாத்தியார் பாடினார் பாரு, உலகம் பிறந்தது எனக்காக ஓடும் நதிகள் எனக்காக. அந்த மாதிரி அகங்காரத்திலேயே ஒருத்த வாழ்ந்துருக்கிறாங்க. இங்க அவனுக்கு வந்து என்ன ஆகணும்னா, இந்த கிரகணம் வரும்போது உலகமே அவனை கைவிட்டுட்ட மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துடும், செத்து போயிட்ட மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துடும். புரியுதுங்களா? இப்போ ஜெயலலிதா, ஜெயலலிதா வந்து இதுல இன்னொரு மெயின் விஷயம் இருக்குது சார். அதாவது வந்து என்னன்னா, இப்ப வந்து நீங்க எல்லாம் வந்து ஆத்மா ஆத்மான்றீங்க இல்லையா? அதாவது ஆத்மான்றது வந்து இருட்டம், நீங்க ஆத்மான்னு சொல்றீங்க. நான் வந்து என்னடா சொல்லுவா, அவ்வளவு சீலெல்லாம் கிடையாது. பரம்பொருள் இந்த பொருள் எல்லாம் ஒரு பொருள் தான். அதாவது வந்து நீ உங்க பாஷையிலேயே சொல்றேன், நீங்க வந்து உங்களை ஆத்மாவா உணர்ந்துட்டா உங்களுக்கும் பரமாத்மாவுக்கும் டிஃபரன்ஸ் கிடையாது. ஆத்மா இஸ் ஈக்வல் டு பரமாத்மா. நம்ம வந்து உடம்பா வாழ்ந்துருக்கிறோம், அதனால பரமாத்மா வேறையா தெரியுது. அச்சா, நம்ம சரீரமா இருக்கிறோம். அவ்வளவுதான், அவ்வளவுதான். நீங்க அனுபவபூர்வமா நான் இந்த உடம்பு இல்ல, இந்த ஆத்மா தான் அப்படின்னு நீங்க வந்து அதை அனுபவிச்சிட்டீங்கன்னு ஒரு வாட்டி, நானும் கடவுள், நீங்க தான் கடவுள். புரியுதுங்களா? அந்த மாதிரி அது இருக்கட்டும். இப்போ இந்த என்னடா சொல்லிட்டு வந்தேன்னா, ஆனா என்ன சொல்லிட்டு வந்தேன், கிரகணம் பத்தி சொன்னீங்க, இகோ வந்துருதுன்னு சொன்னீங்க. இப்போ மனுஷன் வந்து என்னடா பண்றான்டான்னா, இப்ப வந்து இந்த கட்டுப்போன ஜமீன்தாரங்கள்லாம் இருப்பானுங்க, தெரியும், அதான் சொல்றது. ஒரு காலத்துல அவன் யானை கட்டி வாழ்ந்திருப்பான், இப்ப யானை இருக்காது வீட்டுல. அதுக்கு பதிலா என்னடா இருக்குன்னா, யானை தந்தம் வச்சுன்னு இருப்பான், அந்த கூட்டம் இருக்கும் ஏதோ சம்திங். அந்த மாதிரி மனிதன் வந்து என்னடா பண்றான்னா, ஆத்மாவை ஒழிச்சிட்டான். இவன் வந்து நான் ஒரு ஆத்மா அப்படின்ற ஃபீலிங்கும் இவனுக்கு இல்ல, அதுக்கு பதிலா இந்த இகோவை வச்சுக்கிறான். மழை பெய்ஞ்சீங்களே வெக்க, நான் மழை பெய்ஞ்சா நல்லா இருக்கும்னு நினைச்சேன்பா, உடனே மழை வந்துச்சுமா. ஒய்யால இவன் மட்டக்கல்ல நடிக்கிறதுக்கா மழை வந்துச்சு இல்லங்க, அது பெய்யுற நேரம் வந்தாலும் பெய்ஞ்சிச்சு, உனக்கு வெக்க வந்தது. அது வேற உன்ன மாதிரி எல்லாருமே, அதாவது வந்து எது நடந்தாலும் தனக்காக, எது நடந்தாலும் தன்னை ஒரு சென்டர் பாயிண்டா வச்சு இது பண்ணி, ஓடும் நதிகள் எனக்காக, அந்த மாதிரி. அது மாதிரி மக்கள் வந்து ஆத்மாவை விட்டுட்டு இகோவை வச்சுக்கின்னு வாரம். இந்த இகோ தான் வந்து எல்லாத்துக்கும் அடிப்படை. புரியுதுங்களா? இப்போ நம்ம அம்பானி இருக்கிறான், அம்பானி மும்பைல போயிட்டு அவ்வளோ பெரிய பில்டிங் கட்டுறான். அது என்ன கர்மாந்திரம் குடிச்ச டிசைனே தெரியாது. மழை வந்து வீட்டு உள்ள மொத்தமே தண்ணி வந்துச்சு. இது குருவிக்காரன் என்ன பண்றான், மழை வந்துட்டாக்கா தார்பால் எடுத்து போத்திக்கிறான்ல, பழைய பேனர்கள்லாம் எடுத்து போத்திக்கிறான். அம்பாளி வந்து வசதி, அதனால அவர் என்ன பண்ணாருன்னா, ஹெலிகாப்டர்ல ஒரு பெரிய பேக் எடுத்துன்னு போய் மூட்டாரு பில்டிங்க. அது காரணம் என்ன, இகோ. புரியுதா? இப்ப வந்து நீங்க ஒரு வியாபார ரீதியா யோசிங்க, அந்த வீட்டுனால என்ன லாபம், ஒரு வெங்காயமும் கிடையாது. அது மெயின்டெனன்ஸ் என்னாச்சு, அது மேல வச்சு இன்வெஸ்ட்மெண்ட் என்னாச்சு, அது இன்ட்ரெஸ்ட் என்னாச்சு. புரியுதா? மக்கள் வந்து இகோவை பேஸ் பண்ணிக்கிட்டு போறாங்க. இகோவை பேஸ் பண்ணிக்கிட்டு போறதுனால டோட்டல் பாலிடிக்ஸ், எக்கனாமிக்ஸ், சொசைட்டி எல்லாமே நாசமா போகுது. சூரியனுக்குரிய இன்னொரு இது என்னடான்னா, அவர் வந்து ஆத்ம காரகன். அதாவது வந்து ஒரு ஜாதகத்துல வந்து சூரிய நல்லா பலமா உட்கார்ந்து இருக்கிறாரு, நம்ம என்ன நினைப்போம், உச்சியில இருக்காரு சூரியன், உச்சியில இருக்கிறாரு. அவன் வந்து ஓவர் கான்பிடென்டா இருப்பான், ஓவர் கான்பிடென்டா இருப்பான், இகோயிஸ்டா இருப்பான்னு நினைப்போம். அது தவறு, நிறைவுகளும் தழும்பாரு. இப்போ உங்களுக்கு வந்து சூரிய பலம் ஃபுல்லா இருக்குங்க. இப்ப பெரியாரெல்லாம் வந்து எப்படினா, சின்ன குழந்தை வருமா, உடனே பெரியார் நொடுத்துலயே நினைப்பாரு, வாங்க வாங்க. எட்டியார்னா இன்னும் மோசம், இவங்க பேசிட்டே இருப்பாங்க, திடீர்னு எட்டியார் ஏந்துக்கு வரான், ஆ ரெண்டி அப்படின்னு. எதிர்க்கிறவன் தான் நினைச்சுக்குவான், யாரும் பெரிய மனுஷன் வராங்களுக்குன்னு நினைச்சுக்குவான், பார்த்தா அவங்க பேத்தி வந்து நிற்குமா. அந்த மாதிரி இப்போ ஜாதகத்துல சூரிய பலம் இல்லாதவன் பிறப்பே இப்படி ஆகாரத்துல அழிஞ்சு போறான் இல்லையா. இன்னும் சூரியன் கெட்டு போயிட்டு இருக்குதுன்னு வச்சு, ஒரு ஜாதகத்துல பல்லு தலை எலும்பு பேக் போனு எல்லாமே அடிவாங்க. புரியுதா? சூரியன் வந்து ராஜகிரகம்,
ராஜ உறுப்புகள் என்றான் தெரியுமா, ஹார்ட்டு இதெல்லாம் வந்து சூரியனுடைய இதுதான் டிபார்ட்மெண்ட். அந்த இடத்துல வந்து உங்களுக்கு அந்த பவர் கட் ஆச்சுன்னு வைங்க, அது என்ன ஆச்சுன்னு தெரியாது. இப்போ புரியுதா உங்களுக்கு? ஆனா வண்டி இருக்குது சார், வண்டியில பெட்ரோல் வந்து நேருக்குது, நடுவில் ஒரு இது வந்துச்சுன்னு வச்சுக்க, பபுல் என்ன நின்றுடும். அவ்வளவுதான், அந்த மாதிரி. ஆனா ஹியூமன் பாடியில வந்து ஓரளவுக்கு பேக்கப் இருக்கும், அந்த பேக்கப் வச்சு இது சமாளிச்சுக்குது. அதுதான் வந்து அந்த சூரிய கிரகணத்தினுடைய இது. இப்போ இன்னொரு தியரி சொல்லுவாருங்க, என்னன்னா வந்து சூரியன் தான் வந்து எல்லா பாக்டீரியாவையும் அழிக்கிறாரு, சூரியன் இல்லைன்னா பாக்டீரியா எல்லாம் உயிரோட வந்துடும், புரியுதுங்களா? அதெல்லாம் வச்சு அதெல்லாம் வந்து என்னன்னா ஒரு அதி என்ன சொல்றது எக்ஸ்ட்ராக்ரேஷனா, அது மாதிரி மிகை மிகையா சொல்றது அப்படி கிடையாது. இப்போ சூரியன் ராத்திரி இருக்கிறதே இல்ல. ஆமா, அப்பெல்லாம் வைரஸ் குத்தனம் பண்ணாதா, அதுக்கெல்லாம் ஃபர்ஸ்ட் நைட் நடக்காதா அப்போ அப்படி. அதாவது வந்து ஒரு சயின்டிபிக்கா பார்த்தோம்னாக்கா இது மேட்ரு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ எல்லாம் என்ன சொல்லுவான், தர்ப்பப்புள்ள போட்டுருங்க, இதெல்லாம் வந்து எப்படின்னா கடமாரியை மூடிட்டு சுக்கு கஷாயம் குடிச்ச மாதிரி. இப்போ பாம்பு இருக்குது, கீரி இருக்குது, பாம்புக்கு விஷம் இருக்குது இல்லையா, பாம்பு கீரியும் சண்டை போடும். சண்டை போடும்போது பாம்பு வந்து கீரி கொத்தும் இல்லை, விஷம் ஏறும் இல்லை, எல்லாம் ஃபைட் எல்லாம் முடிஞ்ச பிறகு கீரி வந்து என்ன பண்ணலன்னா, இந்த அருகம்புல் முளைச்சி இருக்குது பத்தியா, அந்த ஏரியாவில் போயிட்டு அதெல்லாம் கஸ்கு 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 கச்சி விட்டுடும். கச்சி விட்டுட்டா அது ரசம் வரும், இது போய் உடம்பு போட்டு அது மேலே பரலும். இப்போ கீரியினுடைய லிவர் எவ்வளோ இருக்கும், அவ்வளோதான், நம்மளுக்கே அந்த சைஸ் தான் சார், அதுக்கே அது சரியா போகுது இல்லையா. நீங்கள் காய் போட புல்ல கொண்டாந்து போட்டு அது சுட்டாயிடுச்சுன்னா எப்படி? அது உங்க தியரி பிரகாரம் சூரியன் இல்லைன்னாக்கா பாக்டீரியா வந்துடுது, வைரஸ் வந்துடுது, எல்லாம் வந்துடுது. ஓகே, அப்ப நீங்க என்ன பண்ணா, சானிடைஸ் பண்ணணும். ஆனா இவன் என்ன பண்றான், தர்பிய போடுறான், அந்த மாதிரி இதெல்லாம் அதிகம். ஆஹா, ஸ்வீட் நத்திங்ஸ் லவ் பண்றப்போ பேசிக்கலாம், பாத்துக்கிறீங்களா, சாப்பிட்டியா, ஒரு மணி நேரம் ஓடும் இது, அந்த மாதிரி இதெல்லாம் ஸ்வீட் மெத்திங்ஸ். நம்ம வந்து பிராக்டிக்கலா பண்ண வேண்டியது வந்து என்னன்னா, கிரகணம் வரும்போதா அதுக்கு ஒரு வாரம் முன்ன சன் பாத் எடு, சன் இருக்கும் போது வாக் பண்ணு, புரிஞ்சுங்களா, சேர்த்து பார்த்த, அதுதான் மேட்டர். இப்ப கர்ப்பிணி ஸ்திரீ எல்லாம் பார்க்க கூடாதுன்றீங்களா, அதை பத்தி என்ன சொல்றீங்க? இப்போ அது இன்னும் இது இல்லையா, அதாவது வந்து நான் என்ன சொன்னேன், பேட்டரி பேட்டரியில பேக்கப் இருக்குது, பவரும் வந்துருக்குது, அது வேற. பேட்டரி வந்து பேட்டரியில பேக்கப் இல்லை, அங்க வந்து பவர் ஜென்ரேட் ஆகலாம், என்ன ஆகுது, ஃபேன் ஸ்லோ ஆகி போகுதுன்னு சொல்லுங்க. இப்போ கர்ப்பஸ்திர ஸ்திரீங்க, என்ன ஆகுது, அங்க ரெண்டு உயிர் இல்லையா. இப்போ காவேரியில கர்நாடகாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் தண்ணி விடுற மாதிரி இல்லையா, ரெண்டு பேரும் சமமா விடணும், பிரச்சனை ஷார்டேஜ் வந்துடுவாங்க, அது மாதிரி மேற்பகுதி கீழ்பகுதி அந்த மாதிரி. நம்மளும் எடுப்போம், நீங்க வந்து என்ன லகேஜ் தூக்கி ஓடுறீங்க சார், நான் மாமலா ஓடுறேன், அப்ப எனக்கு யாருக்கு ரொம்ப இறங்கும், எனக்குதான் அந்த மாதிரி. அது நான் தான் சொன்னேன், இப்ப வந்து நாளைக்கு கிரகணம் ஓடுறேன்னா இன்னைக்கு சன் பாத் எடுத்துக்கோ, அதான் சயின்டிபிக் இல்லையா. கிரகணம் வந்தப்போ நான் ஊடு கழுவிட்டேன், மொய்கிட்டேன், தர்ப்பு போட்டு சாப்பிட்டுட்டேன்னா லாஜிக்கே இல்லையே. சரி, 6 மணி சாப்பிடுவேன், பின்னால சாப்பிடுறேன், அந்த டைம்ல சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றாங்களே, அதை பத்தி என்ன சொல்லிக்கோ? அதாவது இங்க வந்து மெயின் வந்து என்ன சார், பாடியில வந்து ரெண்டு விங்கு இருக்கு சார், ஒன்னு வந்து டைஜஸ்டிவ் விங்கு, இன்னொரு வந்து ரீப்ரொடக்டிவ் விங்கு. ரீப்ரொடக்ஷன், ரீப்ரொடக்டிவ்னா அது வேற செக்ஸ். இது இல்லாம தலை, தலை தான் மெயின், சூரியனுக்குரிய காரகமே தலை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ஏதோ வெறுப்புல இருக்கிறீங்களோ, கடல்ல இருக்கிறீங்களோ, பிரச்சனைல இருக்கிறீங்களோ, வைங்கோ மெயின் கோயம் ஊற்றிடுவோம், மீன் கோயம்பு சாப்பிட்டுட்டு போய்ங்க, சாப்பிட்டுட்டு என்னங்க கோயம்பு எப்படி இருந்துச்சு, நீங்க என்ன எனக்கு புளி கோயம்பு நல்லா இருந்துச்சுமானுங்க, அது என்னாச்சு, தலை வேலை செய்யல, அங்க மூளைதான் வேலை பண்ணுச்சு, மூளை கூட வேலை செய்யல, நாக்கு வேலை பண்ணுச்சு. அந்த மாதிரி சூரியனுடைய பவர் இல்லாதப்போ சார், சூரியகாந்தி பூ இருக்குது சார், சூரியன் வரப்பெல்லாம் அந்த பக்கம் இருந்துச்சு இல்லையா, அது பேரு சூரியகாந்தி பூ எரிட்டான், அது நேச்சுரல்
அது இயற்கை, இயற்கையில அது வேலை செய்யுது. மனுஷன் வந்து என்ன பண்ணா, இயற்கைய மீறி வேலை செய்ய ஆரம்பிச்சான். புரியுதா? முதல்ல ட்ரெஸ்ஸே இல்லாம சுத்திட்டு இருந்தான், ட்ரெஸ் இல்லாம சுத்திட்டு இருந்தப்போ பார்த்து 7 அடி 8 அடி இருந்தான். எப்ப ட்ரெஸ் போட ஆரம்பிச்சாங்க, என்னாச்சு? 4 அடி 8 அடி. அந்த மாதிரி நீங்க வந்து சூரியனுடைய பவரை வந்து நீங்க ஜெனரேட் பண்ணிக்கணும். ரொம்ப ஈஸி. இப்போ விட்டமின் டி விட்டமின் இ இல்லைன்னா தோல் வியாதி வந்துடும், ஸ்கின் டிசீஸ், ஸ்கின் டிசீஸ் வந்துடும், வளர மாட்டான், ஞாபக சக்தி இருக்காது. அதுக்கு இப்போ பெரிய மார்க்கெட் இருக்கு, விட்டமின் டி விட்டமின் இ எல்லாம் பிக் பிஷ்ட் குள்ளக்குள்ளமா இருப்பாங்க. அதாங்க இப்போ நம்மளுக்கு வந்து ஓசில கிடைக்குது இல்ல, அசல் பாரத தேசத்துல ஃபுல்லா கிடைக்குது. அதான் சொல்றேன், 24/7 என்ஜாய் பண்ணு, எல்லா மாசம் கிடைக்குது. இப்போ சூரிய கிரகணம் வந்துச்சு, பவர் கட் ஆகி போச்சு, மூளை வந்து அவஸ்தப்பட்டு இருக்கும். புரியுதா? அதுக்கு வந்து சரியான ஆக்சிஜன் கிடைக்காமையோ பிளட் பாயாமையோ புயலோல இருக்கும். அந்த டைம்ல போய் சோத்த வயிற்றுக்குள்ள போட்டீங்கன்னு வைங்க, பிளட் சர்க்குலேஷன் எல்லாம் வயிற்றுக்கு வந்துடும், உண்ட மயக்கும் தொண்டனுக்கும் உண்டுன்னுவான். ஏன்னா அவன் சாப்பிட்டவங்க என்ன ஆகுதுன்னா ஜீர்ண பிரக்கிரியை ஸ்டார்ட் ஆகிவிடும். ஸ்டார்ட் ஆகும் போது என்ன ஆகும்னா மூளைக்கு சப்ளை குறைச்சிடும். அந்த டைம்ல ஆபீசர் போன் பண்ணாலும் நீங்க சொல்லுங்க சார் அப்படின்னு நீங்க அவன் அந்த மாதிரி. அதனால வந்து அந்த டைம்ல சாப்பிடாதான்னு சொல்லிருக்காங்க. ஓகேங்களா? போதுமா? வயிறு நம்பிச்சா? ஒரு நமஸ்காரம் வச்சுக்கலாம். வணக்கங்க. வணக்கம். இவ்வளவு விளக்கமா சொல்லிருக்கீங்க, ரொம்ப நன்றி. நன்றி. அடுத்த தலைப்புல இன்னொரு முறை சந்திக்கலாம்.